அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு பெருமையுடன் வழங்கும் சனாதன தமிழர் சங்கமம் 2023 இந்த ஆண்டிற்கான தலைப்பு, நான் ஏன் சனாதனத்தை ஆதரிக்கிறேன். நடைபெறும் நாள் செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 8:44 முதல். இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், எம்ஆர்சி நகர், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம், ஆனால் முன்பதிவு அவசியம். பல ஆளுமைகள் கலந்துக்கிறாங்க, நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு பேசு தமிழா பேசு உங்களை அன்போடு வரவேற்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் 73 நலத்திட்டங்களை ஒரே நாளில் மக்களுக்கு அர்ப்பணிக்கும் உலக சாதனை நிகழ்ச்சி நாகர்கோவில் மாநகராட்சி 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அண்ணாமலையின் தம்பி ஜவான் ஸ்ரீ ஐயப்பனின் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துகிறோம். வெளியீடு, கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு. வணக்கம். வணக்கம். பதயாத்திரை நடுவே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. நிகழ்ச்சி அப்படியே நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் தமிழகம் எப்போதுமே தொடர்ந்து திமுகவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்கு, வாக்களிச்சுக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நடத்ததுனால மக்கள் மாறிடுவாங்களா அல்லது வாக்காளர்கள் மாறிடுவாங்களா? சரி, இந்த சனாதன தமிழர் சங்கமம்ங்கிற நிகழ்வு வந்து எந்த ஒரு இடத்திலும் நேரடியான தேர்தல் அரசியலோடு தொடர்புடையதாக நான் நினைக்கல. ஓகே, ஏன்னா திமுகவுக்கு வந்து உண்மையாகவே இந்த ஹிந்து மதம் பற்றி பேசுவதோ அல்லது சனாதன தர்மம் பற்றி பேசுவதோ தேர்தல் அரசியலோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துன்னு தான் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனோட தேர்தல் அரசியலே அவங்க தொடர்பு படுத்தியே பார்க்கறது கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அல்லது தேர்தல் நேரத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 90% எங்களுடைய கட்சியில் ஹிந்துக்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவங்க கையில் எடுக்கிறது கடவுள் மறுப்பு, பிராமணர்களுடைய அழிப்பு, சனாதன அழிப்பு, இப்போ எதிர்ப்பெல்லாம் போயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே அழிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஓகே, முன்னாடியாவது நெத்தியில் வச்ச திருநீரை தான் அழிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ சனாதனத்தை ஸ்ட்ரெயிட்டாக அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீட்டரில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னும் இந்த ஹிந்து ஓட் போலரைசேஷன் அப்படிங்கிறது நடக்கலை. பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 50 அரை நூற்றாண்டுகளாகவே கிறிஸ்டின் ஓட் முஸ்லீம் ஓட் போலரைசேஷன் கன்சல்டேஷனுங்கிறது கண்டினியூஸாக நடந்திருக்குது. சிறுபான்மை வாக்குகள் என்பது ஒன்று சேர்வது என்பது, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகங்களுடைய வாக்குகள் ஒன்று சேர்வது என்பது நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள் வந்து ஒன்று சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட்லேயே பழைய சமூக மக்களுடைய வாக்குகள் வந்து ஒன்று திரண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகிறதுன்னு, இப்படி காஸ்ட் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு நடந்திருக்கு. கொங்கு சமூக மக்களுடைய வாக்குகள் திரண்டு ஒரு சில கொங்கு கட்சிகளுக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதுவரை என்ன நடக்கல அப்படின்னா, ரிலீஜியஸ் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இங்கே நடக்கல. அதனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது என் பிரச்சனையும் இல்லை. நான் அதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தவும் இல்லை. நான் இதை இந்த நிகழ்ச்சி நான் சொல்றது வந்து என்னுடைய தன்மையில் இல்லை, இதில் பல பேருடைய கரங்கள் இருக்குது. வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அரங்கத்தில் தொடங்கி இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கெடுப்பதற்கு, அவர்களை எல்லாம் எப்படி வர வைப்பது, அவர்களிடம் எப்படி பேசுவது, அவர்கள் பேசி அவர்கள் வருவதற்கு எப்படி சம்மதிக்க வைப்பதுங்கிறதுல தொடங்கி பல இடர்பாடுகள், பல சிக்கல்கள் இருந்தது. பல நல்ல உள்ளங்கள் இதற்கு பின்னாடி முகத்தை வெளியில காட்டாம பேசு தமிழா பேசு அப்படிங்கிற ஒரு முகத்தை வைத்து இந்த நிகழ்வு நடக்குதே தவிர, இதற்கு பின்னாடி பல பேருடைய கடினமான உழைப்பு இருக்குது, பல பேருடைய அன்பும் ஆதரவும் இருக்குது. அப்படித்தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வு நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்பது எந்த ஒரு இடத்திலும் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு எதிரான நிகழ்வு அல்ல. ஏன்னா இப்போ அவருடைய பேச்சுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா, திரும்ப இந்த நிகழ்வு என்பது திமுகவுக்கு எதிரான நிகழ்வாக பார்க்கப்படும். நான் அப்படி இதை பார்க்கப்படணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நான் யாரு அப்படிங்கிறத நான் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் என்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தால், இன்னொருவர் சொல்வது என்னை வந்து எக்காரணம் கொண்டும் அதை நான் பாதிக்கவே பாதிக்காது. எனக்கு தெரியும், சொல்லுவாங்கல்ல, யாரையோ பார்த்து நாய் குலைக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய மதத்தை பற்றி, என்னுடைய வாழ்வியலை பற்றி, என்னுடைய தர்மத்தை பற்றி யார் என்ன பேசினாலுமே அதை பற்றி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி, அடிப்படையில் பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு செகுலரிசத்தினுடைய உச்சம், சோசியல் ஜஸ்டிஸினுடைய உச்சம். இங்கே வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்ணிவிட முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு திருத்தம் இருக்குது. இங்கே வந்து இந்து மதத்தை மட்டும் வைத்து தான் அரசியல் பண்ண முடியாது. கிறிஸ்தவ மதத்தை வைத்து அரசியல் பண்ணலாம், இஸ்லாம் மதத்தை வைத்து அரசியல் பண்ணலாமே தவிர, அப்படின்னா இது வந்து ஒரு செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி. ஓகே, அதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் மறந்து போயிடும், மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குங்கிற மாதிரி. தமிழ்நாடு என்பது மத அரசியலுக்கு இடம் கொடுக்காத ஒரு மாநிலமாக இருந்தால், இங்கு இஸ்லாத்தை வைத்து அரசியல் நடப்பதோ கிறிஸ்தவத்தை வைத்து அரசியல் நடப்பதோ நடக்கக்கூடாது. அதே இந்து மதத்தை மட்டும் வைத்து ஒருத்தன் அரசியல் பண்ண வந்தால் மட்டும் அவன் மதவாதி, மற்றவங்களையெல்லாம் வந்து மிதவாதியாக பார்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் எனக்கு சரி என்று படலை. ஸோ இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் மற்ற கட்சிகள் பேச வேண்டியது, அதை யார் வேணாலும் எடுத்து பேசலாம். இது பாஜக தான் வந்து ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கும் அத்தாரிட்டி அப்படின்லாம் நான் சொல்லலை, பாஜகவுமே அப்படி சொல்ல, மக்களும் அதை நம்பலை. அப்படி நம்பியிருந்தாங்கன்னா எல்லா ஹிந்துக்களும் பாஜகவுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். ஸோ திமுக ஒவ்வொரு முறையும் தேர்தலின் பொழுது தன்னை ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சி. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் தான் வந்து தேரையை ஓட வச்சாரு, எத்தனை 1000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, எத்தனை 1000 கோயில்களுக்கு நாங்கள் திருப்பணி செய்தோம் தெரியுமா, எங்களுடைய வீட்டிலேயே பாருங்கள், எங்களுடைய முதல்வருடைய மனைவியார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களே கோயிலுக்கு செல்வார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் முடிந்து வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என்பது அந்த அப்படியே ஊற்றெடுக்கும், எலெக்ஷன் முடிஞ்சு. ஆமாம், அப்படியே ஊற்றெடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நயாகரா மாதிரி பொங்கி வழியும்,
அது ஒரு மூணு வருஷத்துக்கு. அண்ணாமலை கூட அது அழகாக சிஸ்டமேட்டிக்காக பிரிச்சிருந்தார். முதல் வருஷம் இப்படி இருக்கும், ரெண்டாவது வருஷம் எப்படி இருக்கும், மூணாவது வருஷம் எப்படி இருக்கும், நாலாவது வருஷம் எப்படி இருக்கும், அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும். கடைசியாக தேர்தல் நேரத்தில் மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஹிந்துக்கள், நாங்கள் எங்களுடைய வீட்டில் மட்டும் நாங்கள் மட்டும் சாமி கும்பிடாம அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதை தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கிட்டோம், நாம் என்ன பண்ணுவோம், நாம்னு சொல்கிறது நம்ம எல்லோரும் தான். ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், திரும்பவும் இந்த பேட்டியின் வழியாக உங்களுடைய வழியாக நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் இந்த சனாதன தமிழர் சங்கத்தை நாம் நடத்துவோம். தலைப்பு வெவ்வேறாக இருக்கட்டும், அந்த வருஷம் உதயநிதினு ஒருத்தர் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறேன், இன்னைக்கு திமுக இருக்கலாம், இன்னைக்கு உதயநிதி இருக்கலாம், நாளைக்கு உதயநிதி இடத்துல வேறு யாரோ இருக்கலாம், திமுக இடத்துல வேறு யாரோ ஒருத்தங்க இருக்கலாம், அன்னைக்கும் அவங்க சனாதனத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். ஆட்கள் மாறுவார்கள், கட்சிகள் மாறும், ஆண்டுகள் மாறும், ஆனால் சனாதன தர்மம் சனாதன தர்மமாகவே தான் நிற்கும். இந்த எதிரில் நின்று அதை எதிர்க்கிறவங்க மாறிட்டே இருக்காங்க. பெரியார் எதிர்த்தாரு, அண்ணா எதிர்த்தாரு, கலைஞர் எதிர்த்தாரு, ஸ்டாலின் எதிர்த்தாரு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்தாரு, ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் சனாதன தர்மம் அங்கேயே தான் நின்றுட்டு தான் இருக்கு. ஸோ ஆட்கள் மாறுறதுனால எதுவும் மாறப்போவது கிடையாது. இந்த தர்மத்தை பின்பற்றுபவர்கள் பின்பற்றி கொண்டே தான் இருப்பார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதரை வெளியில் எடுத்தார்கள். ஓகே, எத்தனை லட்சம் மக்கள் திரண்டு போய் நின்னாங்க, இன்னைக்கு இது பெரியார் மண்ணுங்கிறாங்க, மக்கள் போயிட்டு சாமி கும்பிடாமல் இருந்துட்டாங்களா? இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் பக்தி என்பது உச்சத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கோவில்லையும் நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு போய் பாருங்கள், விடிய விடிய அங்கே வந்து பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொழுது விடியும் பொழுதே, அந்த வருடம் தொடங்கும் பொழுதே கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் உன்னால் சனாதனத்தை என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளாரையும் அந்த சனாதன தர்மம் என்பது விதைக்கப்பட்டிருக்குது. ஏய், நீ தப்பு பண்ணால் அவ்வளோதான், பார்த்துக்க கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. கடவுள் அப்படிங்கிறது வந்து மேலிருந்து யாரோ ஒருவர் பார்ப்பது, கையில் சூலம் வைத்துக்கொண்டு நாலு கைகளை வைத்துக்கொண்டு ஜனா முடியோடு இருப்பது, அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் கர்மா, என்ன நீ விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்வாய் அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ளார விதைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சனாதன தர்மம். ஸோ அப்படியான நல்ல விஷயங்களை பேசுவதற்கான ஒரு களத்தை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது? ஒவ்வொரு வருஷமும் வந்து தியாகராஜ ஆராதனை நடக்குது, ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்கழி மகோத்சவம்னு சொல்லிட்டு இசை கச்சேரிகள் நடக்குது. ஏன் நாம் இந்த செப்டம்பர் மாதத்தை, அவர்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம்னு கொண்டாடுறாங்க. பெரியாருடைய பிறந்தநாள், அண்ணாவுடைய பிறந்தநாள்லாம் வருது. நமக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு மோடிஜியுடைய ஒரு பிறந்தநாள் வருது. மோடிஜியை விட என்னை பொறுத்தவரை சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு சரித்திர தலைவர் வேறு யாருமே வந்ததாக நான் நினைக்கல. ஏன்னா இதுவரை இந்தியாவினுடைய பிரதமர்கள் அனைவருமே போலியாக ஒரு மத நல்லிணக்க முகமுடியை போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. வாஜ்பாய் உள்ளிட்ட இன்க்ளூடிங் நான் ஒன்றும் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு, இன்க்ளூடிங். ஏன்னா அப்போது அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அல்லது பாஜகவுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, அத்வானியை விட வாஜ்பாய் நல்லவர்னு ஒரு இமேஜ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்கு இன்னைக்கு அப்படிலாம் இமேஜ்லாம் தேவைப்படலை. மோடிஜி அவர்களால் யுஏஇ கூடயும் நல்ல ஒரு ஒரு உறவை மெயின்டைன் பண்ண முடியுது, சவுதி கூட நல்ல உறவை மெயின்டைன் பண்ண முடியுது. அதனால தான் இன்றைக்கி அந்த நாடுகளை எல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீராக இதுவரை இருந்த பகுதிகளை இந்தியாவினுடைய பகுதியாக அங்கீகரிக்கிறார்கள். நமக்கு அவங்களுக்கு ஒரு புது எக்கனாமிக் காரிடர் உருவாகுது. பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் மோடிஜியை அழைத்து விருதுகள் கொடுக்கிறார்கள். ஸோ அப்படின்னா நம்ம பிரதமர் வந்து இஸ்லாமிய நாடுகளோடு பேணக்கூடிய உறவை பேணி கொண்டிருக்கிறார். ஆனால் போலி மதச்சார்பின்மைக்காக நான் வந்து குல்லா போட்டுக்கிறேன், நான் வந்து இஃப்தார் நோன்புக்கு வரேன், நான் வந்து கேக்கு சாப்பிட்றேன், நான் வந்து சிலுவை போடுறேன்னு பண்ணாமல் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு மிக மிக பெரிய பெரிய நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் தீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் யாருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். நேராக போகிறாரு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உட்காந்து, காசியில் உட்காந்து அபிஷேகம் பண்ணுறாரு, நெற்றி நிறைய பட்ட போடுறாரு, இங்கே வராரு, ஒரு மிகப்பெரிய ராமானுஜருடைய சிலையை திறந்து வைக்கிறார், அங்கு ஒரு அதை கொண்டாடுகிறார், நம்முடைய மதத்தை பற்றி பேசுகிறார். எந்த ஊருக்கு போனாலும், ஒரு குஜராத்தி பிறப்பால் அவர் ஒரு குஜராத்தியாக இருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் தான்டா எனக்கு பிடிச்ச மொழி, தமிழ் தான் என் நாட்டினுடைய தொன்மையான மொழின்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் இந்த ஓட் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்ட இடத்துக்கு போயிட்டார். உண்மையாகவே இதுவரை இந்தியாவில் இப்படியான ஒரு பிரதமர் இல்லை. எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜ் பில்டிங் இஷ்யூ இருந்தது. ஓகே, தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, தன்னை மக்களிடம் எவ்வாறு முன்வைப்பது, இப்படி வச்சா ஐயோ கிறிஸ்தவர்கள் வாக்கு போயிடுமோ, ஐயோ இப்படி வச்சா முஸ்லீம் வாக்கு போயிடுமோங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா. அது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைவராக மோடி என்ற ஒரு நபர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அவருடைய பிறந்தநாள் வரக்கூடிய அதே செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று இந்த நிகழ்வை வருடா வருடம் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். 200% இது திமுகவுக்கு எதிரான நிகழ்வோ, திராவிடத்துக்கு எதிரான நிகழ்வோ எதுவுமே கிடையாது. இது சனாதன தர்மத்தை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழர்களுடைய வாழ்வு என்பது சனாதனத்தோடு இணைந்தது தான். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பலர் இதை பற்றி பேசிட்டாங்க, பல்வேறு உதாரணங்களும் கொடுத்துட்டாங்க. சோ அவர்களுடைய வீடியோ ஒன்று ரொம்ப பரவலாக எல்லாரோலையும் பகிரப்பட்டது. இந்த மதத்துக்கு ஒரு பெயர் கிடையாது, ஏன்னா அப்போது இருந்த ஒரே மதம் தான். அதை மதம்னு சொல்லலாம், மார்க்கம்னு சொல்லலாம், வாழ்வியல் முறைன்னு சொல்லலாம், வாழ்வியல் நெறின்னு சொல்லலாம். ஒரு வழிகாட்டி போல் இருந்தது, எப்படி இந்த வாழ்க்கையை நீ வாழணும், அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது, கெட்டது பண்ணினா கர்மான்னு ஒன்று இருக்குது, அந்த கர்மா வந்து உன்னை என்றாவது ஒரு நாள் கேள்வி கேட்கும். ஸோ அதற்கென்று அவர்கள் அதை சுற்றி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு கடவுளை உருவாக்கினார்கள், ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
ஸோ அப்போ ஒரு தண்டிக்கணும் அப்படின்னா தண்டி கடவுள் தண்டிப்பாருங்கிற நம்பிக்கை வரணும்னா கடவுள் கையில் ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல. சி கடவுள் கையில் பூங்கத்தை கொடுத்து அவர் தண்டிப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் கையில் ஒரு அருவாவை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. ஸோ அடுத்து ஒரு ஊரை காக்கக்கூடிய ஊர் காவல் தெய்வங்கள் என்று ஒரு எல்லை சாமிகள் உருவானார்கள். நம்மளுடைய நாட்டார் வழிபாடு என்பது, சிறு தெய்வ வழிபாடு என்பது, கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு என்று ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையுமே இந்த தர்மம் என்பது இருக்கிறது. இதற்கிடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளார இங்கே வந்து ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்துருச்சு. அதற்கு காரணம் இவங்க தான் சனாதனம்னா வந்து ஒரு பார்ப்பனிய சார்ந்த ஒரு வார்த்தை, பார்ப்பானுக்கும் சனாதனத்துக்கும் தான் தொடர்பு உண்டு, தமிழர்களுக்கு என்ன தொடர்பு என்பதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலிவான அரசியல் பேசுவதற்காக எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தவிர, நான் இந்த நிகழ்வின் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான், என்னென்னா சனாதனம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமானதல்ல, சனாதனம் என்பது இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமானது, இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமானது. சனாதன தர்மத்தினுடைய உட்கூறுகளை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், அது என்னன்னே புரிஞ்சுக்காம, அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லிக்கொண்டு அதை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையும் நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ரங்கராஜன் நரசிம்மன் பேசினதில் அவர் சனாதன தர்மத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் பேசும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். திரு டி ஆர் ரமேஷ் பேசும்போது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். இப்போ துஷ்யன் ஸ்ரீதர் பேச போகிறார், அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசிகிட்டு இருக்கார், அவர் சனாதன தர்மம் என்று ஒன்று சொல்லுவார். இப்போ சனாதனம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், எல்லோருக்கும் இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு என்னை விட நன்றாகவே தெரியும், நிலையான தர்மம். ஸோ ஒரு விஷயம் நிலையான தர்மமாக எப்படி இருக்க முடியும்? ஒரு உதயநிதி கூட கேட்டிருந்தார் ஒரு பேட்டியில், அப்போ வந்து ப்ளவுஸ் போடாமல் இருந்தாங்க, அப்போ வந்து உடன்கட்டை ஏறுறாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கணுமானு. அது அல்ல, இங்கே தர்மம் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நீ நல்லது பண்ணினா தான் உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது பண்ணினா நீ அந்த நீ விதைத்த வினையை நீ அறுத்தே தீர வேண்டும் என்பதில் தொடங்கி, இங்கு இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் இருக்குல்ல, இது காலம் காலமாக இங்கே இருந்ததுனால தான் இந்த மண்ணுக்குள்ளார இன்னும் அந்த மாரல் வேல்யூஸ் இருக்குது, இன்னமும் இந்த இந்த கலாச்சாரத்துக்குள்ளார அந்த வேர்கள், அந்த ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஒரு பிணைப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை அதுதான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகே, ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கலாச்சாரமே வேற ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னமும் சிதைஞ்சு போயிடாமல் இருக்குது, ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அது காரணம் சனாதனம் தான். சி, ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே பாரத தாயாக வடிவமைச்சு இது ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த உணர்வு வருது. ஸோ அதற்குள்ளரையும் சனாதன தர்மம் இருக்குது, இந்த நாட்டை ஒன்றிணைப்பதிலும் சனாதன தர்மம் இருக்குது. ஸோ இதை ஒரு சமூகம் சார்ந்த டேர்மா, இது வந்து ஒரு பார்ப்பனியத்தோடு தொடர்புடையது, பார்ப்பனர்களோடு தொடர்புடையதுன்னு இருக்கக்கூடிய மித்த நொறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த ஈவெண்ட்டுடைய அடிப்படை நோக்கம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் அங்கு பேசக்கூடிய எல்லோருமே பேசப்போகிறார்கள், பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லோருமே மிகப்பெரிய பேச்சாளர்கள், வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உரையை அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். அதனால் இந்த ஈவெண்ட்டுடைய பர்பஸ் வந்து இதுதான், இது எந்த ஒரு இடத்திலும் இது அரசியல் நிகழ்வாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். சிலர் கேட்ட கேள்வி உங்களை கேட்கறேன், பாரத பிரதமரை பிறந்தநாளைக்கு பண்றீங்க, ஆனா அவரை பத்தி எதுவுமே இங்கே வரலையே அப்படின்றது. இல்லை, அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நிகழ்வு, அவ்வளவுதான். சரி, ஒரு நாள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருந்துச்சு. ஸோ எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது செப்டம்பர் 17 அவருடைய பிறந்த நாள் இருந்தது. அவருடைய பிறந்த நாள் என்று இந்த நிகழ்வை ஏன் கொண்டாடக்கூடாது? பல பேர் கூட எங்கிட்ட கேட்டாங்க, எங்க பெரியார் பிறந்த நாள் அதனால தான் நீங்க அன்னைக்கு வச்சிங்களா அப்படின்னு. சரி, நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வந்து பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளில் அமைந்தது என்பதே ஒரு ஒரு முரண்தான். ஏன்னா பெரியார் வந்து அவருக்கு முன்பாகவே பிறந்தவர். ரெண்டு விதமான ஐடியாலஜி, ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய பிறந்த நாட்கள் ஒரு நாளில் வருகிறது. பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், மோடிஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் மோடிஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் இனி வருடா வருடம் அந்த நாளில் சனாதன தமிழர் சங்கமத்தை கொண்டாடுவோம். இந்த வருடம் சென்னையில் நம்ம செட்டிநாடு வித்யாசிரமில் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் குமாரராஜா முத்தைய ஹாலில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. எல்லோரும் அந்த நிகழ்வுக்கு வரணும், ஏன்னா அனுமதி இலவசம். அங்கே எல்லோருக்குமே வந்து மதிய உணவு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மிக கடுமையான ஒரு பணிச்சுமைக்கு இடையில் ஒட்டுமொத்த டீமும் அதற்காக வேலை பார்த்துருக்காங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வினுடைய வெற்றி என்பது என்னென்னா, இதன் மூலமாக வெறுப்பு பிரச்சாரம் நிகழ்த்தப்படாமல் ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடக்கணும். ஓகே, நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்புவேன், நான் இன்னொருத்தவங்களை நீ வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறத விட, அல்லது நீ வந்து தப்புன்னு சொல்கிறத விட, நான் எவ்வளவு சரின்னு சொல்லிட்டாலே போதும், வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, என்னுடைய மதம் எப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்வியல் முறை எப்படிப்பட்டது, எனக்கு என்னென்னலாம் என்னுடைய மதமும் என்னுடைய இலக்கியமும் என்னுடைய பக்தி இலக்கியங்களும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது, என்னுடைய வாழ்வியல் முறை எப்படிப்பட்டது, என்னுடைய பக்திங்கிறது யாருக்கும் எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்காது, அதன் மூலமாக நான் அடையக்கூடிய பேரின்பம் என்ன, நான் எனக்குள்ளார தேடக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை வந்து என்னுடைய மதம் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குங்கிறதுல தொடங்கி, இந்த மதத்தில் இல்லாதது வேறு எந்த மதத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை என்னுடைய மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு பரப்புவதற்கான ஒரு முயற்சி தான் இது. மற்றபடி எந்த ஒரு மதத்தையும் குறைத்து பேசுவதற்கோ, அவர்களை பற்றி இழிவுபடுத்துவதற்கோ, அல்லது அவர்களோடு சண்டை போடுவதற்கோ, வாதம் செய்வதற்கோ
ஒரு நிகழ்வு அல்ல. அதற்கு நிறைய நிகழ்வுகள் நிறைய பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் ஒன்றாக இந்த நிகழ்வு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2023 இந்த ஆண்டிற்கான தலைப்பு, நான் ஏன் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறேன். நாள் 17/9/2023 ஞாயிறு, நேரம் காலை 8:44 மணி முதல், இடம் செட்டிநாடு வித்யாசிரம் எம்ஆர்சி நகர் சென்னை. ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யன் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.